வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. ஸோ நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில 2024 டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் கணித பகுதியில் முழு மதிப்பெண் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்க முடிவு பண்ணி அதில் நீ பார்க்கக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா 20வது நாள். ஸோ மொத்தம் 60 நாளில் 20 நாள் நீ கூட முடிய போதா, கிட்டத்தட்ட 1/3 முடிக்க போகிறோம். 1/3 முடிய போகுது, மீதி எவ்வளோதான் இருக்கு, 1/2 தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த சீரியஸை கண்டினியூவாக வீடியோ பார்த்துக்கிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். டிஎன்பிசியில் 25 எடுக்கிறது கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ 20 நாட்களுக்கு அப்புறம் உங்களுடைய லெவல் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆன்சர் பண்ண மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே வீடியோ பார்த்தக்கப்புறம் பார்த்தா மேக்ஸிமம் நிறைய பேர் வேகமாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஊக்கமும் எங்களை தொடர்ந்து வீடியோ போட வைக்குது. ஸோ தொடர்ந்து நம்மளும் வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கும், ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா, இன்னையிலிருந்து ஓகேவா, இன்னையிலிருந்து சிந்த சீரியஸ் 60 நாட்கள் இலவச பயிற்சி கணிதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் 8:00 கரெக்டான டைமில் அப்டேட் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் 8:00 வந்து தான் பண்ணலாம் இந்த வீடியோவை வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த டைமில் பார்க்க முடியாது, அடுத்தடுத்து போகிற உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ கரெக்டாக பாருங்கள். ஓகே, நான் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன ஒரு ஃபுல் ஃபில் கிடைச்சிடும், ஈஸியாக பண்ணலாம், முழு மார்க் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த டிஎன்பிசி 2024 ஓகே வந்து தேர்வுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் ஸோ 8/2/2023 அன்று நடந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம 2023 ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, கடைசியில் வந்துருக்கோம். ஓகேவா? டிசம்பர்ல அப்படியே முன்னாடி போய்கிட்டே இருக்கும். டிசம்பர், நவம்பர், அக்டோபர், செப்டம்பர் முன்னாடி போய் இப்போ எங்கே வந்துச்சு, பிப்ரவரி வந்துருச்சு. ஸோ பிப்ரவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து ஜனவரி, அது முடிஞ்ச அப்படின்னா 2022 போயிடும். ஓகேங்களா? அப்போ ஸோ ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தா, ஸோ அனைத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோதான் பேட்டர்ன் வரும். ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் அப்புறம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் ரிப்பீட் அந்த கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ உங்களுக்கே தெரியும், அப்போ இந்த 25 கொஸ்டினில் ஸோ கம்பல்சரி 5 or 6 கொஸ்டின் அப்படின்னா அப்படியே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சார் நல்லா கண்டினியூவாக வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ இந்த தகவல் பார்த்தா உங்களுடைய நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் கணிதப்பதை முழு மதிப்பெண் பெறட்டும். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துக்கிட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல்ஸ் மூலம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தா நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் கிட்டத்தட்ட 100 மாதிரி தேர்வுகள் அடங்கியது. கிட்டத்தட்ட பார்த்தா 11,600 கொஸ்டின் ஆன்சர் இது வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? நீங்கள் ஆன்லைன்லேயே டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு எவ்வளோ மார்க் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இது ஃபுல்லாகவே பார்த்தா உங்களுக்கு சிலபஸ் படி தான் நம்ம என்ன பண்ணிப்பாங்க, ரெடி பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, சிலபஸ் பேஸில் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 84 சப்ஜெக்ட் டெஸ்ட்டுக்கும் 16 ஃபுல் டெஸ்ட்டுக்கும் மொத்தம் 100 டெஸ்ட் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 170 நாள் கிட்ட உங்களுக்கு நாங்கள் அந்த டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சீரீஸ் 100 மார்க்னு பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் ஒரு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1099. அப்போ இந்த 10% டிஸ்கவுண்ட் ஆனால் இன்னும் உங்களுக்கு ரேட்டு போகிறீங்க. ஓகேவா? ஸோ விருப்பம் பண்ணுங்கள், கீழே வந்து லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அசல் எவ்வளவு? ஓகே, அப்போ இது என்ன வட்டிப்பா, எதுவுமே சொல்ல, இது என்ன வட்டின்னு பார்த்தீங்கன்னா தனி வட்டி கொஸ்டின். என்ன வட்டி கொஸ்டின்? தனி வட்டி கொஸ்டின். ஓகே, ஒரு அசல், எனக்கு அசல் மதிப்பு தெரியாது, அசல் மதிப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அசல் தான் என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை சதவீதம் வட்டி? 10%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10%. எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். அப்போ என் மதிப்பு எவ்வளோ? 5. என்ன ஆகுது? 10,050 மாறுது. அப்போ என்ன ஆகுது, மொத்த தொகை தான் எனக்கு எவ்வளோ? 10,050. மொத்த தொகை தான் எனக்கு எவ்வளோ? 10,050. அப்போ எனக்கு அசல் மதிப்பு எவ்வளோ வரும்? ஓகேவா? எனக்கு டேரெக்டாக இங்கே வட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் ஈஸி என்ன பண்ணுவேன், அசல் கண்டுபிடிச்சிருவேன். பட் எனக்கு வட்டி கொடுக்காம மொத்த தொகை கொடுத்தாங்கன்னா இதுக்கு வந்து வேறு மெத்தட் தான். இதுக்கு எப்படி சார் ஆன்சர் பண்ணுறதுனா, ஸோ ஒன்றுமே இல்லைப்போ, ரொம்ப சிம்பிள். இந்த மொத்த தொகை எடுத்துங்க, மொத்த தொகை எவ்வளோ இருக்குது? 10,050. ஓகேவா? எவ்வளோ இருக்குது? 10,050 இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ மொத்த தொகையில் என்ன பண்ணுறேன், 100 பெருக்கேன். பெருக்கிட்டு அடுத்து என்ன பண்ணால், இந்த வட்டி வீதத்தையும் ஆண்டுகளையும் பெருக்குங்க. வட்டி வீதம் எவ்வளோ? 10%, ஆண்டுகள் எவ்வளோ? 5. அப்போ 10 5 பிறகு வரும் 50, 10 5 பிறகு வரும் 50. ஸோ அதோட என்ன பண்ணுங்க, ஒரு 100 கூட்டிக்குங்க. அப்போ 150 அப்போ 150 பி அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா?
ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள்பா இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின் பண்ணிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம், அதனால நல்லா வாட்ச் பண்ணுங்க ஓகேங்களா. சரி இப்போ பாருங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம், மொத்த தொகையோட 100 பெருக்கிறோம் சமம், அடுத்து வட்டி வீதத்தையும் ஆண்டையும் பிரிக்கிட்டு அதோட 100 கூட்டிவோம் ஓகே. 10 5 இருக்குன்னா 50, அப்போ 50 100 கூட்டினா 150, அப்போ 150 பி அப்படின்னு வச்சுக்கணும் ஓகேங்களா. இப்போ ஆன்சர் பண்ணுங்க ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், மேலே மேலே அப்படி அடிக்கலாமா ஓகே. பாருங்க, 1 0 1 0, 2 10 3 15, அடுத்து 3 3 இங்கே அடித்தோம்னா 3 3 9 மீதி 1, 3 3 9 மீதி 1 5 0, அப்போ 3350 இன்ட்டு 2, இப்போ எவ்வளோ வரும், 6700. அப்போ அசல் மதிப்பு எவ்வளோ வரும், 6700, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம் ஓகேவா. வட்டி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வேற மாதிரி ஆன்சர் பண்ணும், மொத்த தொகை கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் ஆன்சர் பண்ணுங்க, வேகமாக ஆன்சர் பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ இது வந்து அனைத்துக்குமே பொருந்தமாக கேட்டால் அனைத்துக்குமே உங்களுக்கு பொருந்தும், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மொத்த தொகையோட 100 பெருக்கிறோம் சமம், அடுத்து வட்டி வீதியும் ஆண்டையும் பெருக்கிட்டு ஒரு 100 கூட்டிக்கணும் ஓகேவா. இங்கே பெருக்கினா 50, அதை 100 கூட்டினா 150, அப்போ 150 பி அப்படின்னு வச்சுக்கணும் அவ்வளோதான். அப்போ 150 பி எனக்கு இந்த மதிப்புனா 1 பி எனக்கு எவ்வளோ வரும், 6700. ஸோ ஆன்சர் எவ்வளோ, 6700. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் நாள் போட்ட கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் ஒழுங்கிருந்துருக்கும். மொதல் நம்ம வீடியோ போட்டோம்ல டே 1, ஸோ அந்த டே 1ல கேட்கப்பட்ட இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் வந்து மாறி இருந்துச்சு, அதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இது வந்து ஆன்சர் வந்து 4 ஆப்ஷனுமே தவறாக இருக்குது, இது ஆன்சரில் ஒரு 6700 தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் ஓகே. நல்லா பார்த்தா உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளோ இருக்கு, 70,000 இருந்தது, அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% வீதம் குறைகிறது, எனில் அதன் தற்போதைய மதிப்பு எவ்வளோ ஓகே. 2 ஆண்டு முன்பு எனக்கு எவ்வளோ இருக்கு, 70,000 இருக்கு ஓகே. என்ன பண்றாங்க, 4% குறைக்கணும்னு சொல்றாங்க ஓகே. அப்ப என்ன பண்ணுவோம், 4% குறை என்ன பண்ணுவோம், 4% கண்டுபிடிச்சு அதை கழிக்கணும் ஓகே. அப்ப இந்த 70,000 4% எவ்வளோ வரும், 1% 700, அப்போ 4% 2800 ஓகே. இப்போ என்ன பண்ணும், கழிக்கணும். ஸோ கழிச்சவ்வளோ வரும், 0 0 2 7 6. அப்போ இங்கே என்ன, 2 ஆண்டு முன்பு 70,000, இது என்ன வந்துருச்சு, 1 ஆண்டுக்கு முன்னாடி. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கண்டுபிடிச்சி வருவோம்ல, ஏன்னா ஃபஸ்ட்டு வருஷம் என்ன அது 4% குறைஞ்சி, அப்போ 1 வருஷம் முன்னாடி கிடச்சி ஓகே. இப்போ 1 வருஷம் முன்னாடி எவ்வளோ இருக்குது, 67,200. பட் நம்ம என்ன பண்ணும், தற்போது வரணும்ல, அப்போ 2 வருஷம் முன்னாடிலேருந்து 1 வருஷம் முன்னாடி வந்துட்டேன், இப்போ என்ன பண்ணலாம், தற்போது வந்துடுவேன் ஓகே. இப்போ திரும்ப 4% கண்டுபிடிக்கும், இதில் 4% எனக்கு எவ்வளோ வரும், 672 எவ்வளோ, 1%. அப்போ 672 1% அப்படின்னா 4% எவ்வளோ வரும், 8 8, மீதி 2 26. ஸோ ஆன்சர் 2688 ஓகே. இப்போ கழிச்சோம்னா 2 1 5 4 6, இதனது தற்போது ஓகேங்களா. அப்போ தற்போது அந்த இருசக்கர வாகனத்தின் விலை எனக்கு எவ்வளோ இருக்கும், 64,512 64,512 எந்த ஆன்சர், ஆப்ஷன் செகண்ட் ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் தப்பா, கஷ்டமே பட தேவையில்ல, ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின் தான், ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் அது ரிப்பீட்டட் கொஸ்டின், இந்த கொஸ்டினும் இதே நம்பரில் இதே சேர்த்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம 20 கொஸ்டின் பேப்பர் தான் இன்னைக்கு பார்க்கக்கூடியது, 20வது கொஸ்டின் பேப்பர். இது வரைக்கும் பார்த்தா இந்த கொஸ்டின் அது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தது ரிப்பீட்டட் கொஸ்டின், இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், C=KD என்பதில் சிக்கும் டிக்கும் இடையான உறவு என்ன, இங்கே K=C மாறிலி, நேர் விகிதமா, எதிர் விகிதமா, சம விகிதமா, சமமற்ற விகிதமா ஓகே. பாருங்க, இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் இதுவரை கேட்கவே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அனைத்து கொஸ்டினுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் சொல்ல மாட்டோம், வந்தால் மட்டும்தான் சொல்லுவோம், இல்லைனா சொல்ல மாட்டோம் ஓகேங்களா. C=KD இது என்ன விகிதம் கேட்கலாம் ஓகே. ஒன்றுமே இல்லை, இங்கே என்ன இருக்கு, C=KDன்னு இருக்கா, அப்போ கேங்கு தானே மாறி தானே, அப்போ கே என்பது மாறிலி அப்படின்னா சி டைரக்ட் ப்ரொபோசல் டு டி ஓகேவா. சி டைரக்ட் ப்ரொபோசனும் டி, அப்போ சியும் டி எனக்கு என்ன விகிதம் பார்த்தீங்கன்னா நேர் விகிதம். சியும் டி எனக்கு என்னது, நேர் விகிதம்
புரியுதுங்களா? ஒண்ணுமே இல்லை, சி டி அப்படியே இருக்கு. கே மாறிலி அப்படின்னா கே இதுக்கு மட்டும் இல்லாமல் எப்படி இருந்திருக்கும், டைரக்ட் ப்ரொபஷனல் டு டி அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இதே இது அப்ப எதிர் விதம் என்ன சார் வரும், நேர் விகிதம்னா சி டைரக்ட் ப்ரொபஷனல் டு டி, அப்ப எதிர் விகிதம் என்ன வரும், இப்ப எதிர் விகிதம் என்ன வரும் பாத்தீங்கன்னா சி இன்டைரக்ட் ப்ரொபஷனல் டு 1/D வரும். சி இங்க சி டின்னு வந்துச்சா, இங்க சி 1/D வரும். இது எப்படி இல்லைன்னா சி இஸ் ஈக்குவல் டு கே பை டின்னு எழுதுவாங்க. ஓகே, இது என்ன சொல்லணும் அப்படின்னா சி டி இஸ் ஈக்குவல் டு கே, இதனது எதிர் விகிதம். ஓகேங்களா? அப்ப இது வந்து என்னது, நேர் விகிதம். சி இஸ் ஈக்குவல் டு கேடி அப்படின்னா நேர் விகிதம். சி இஸ் ஈக்குவல் டு கேடினா நேர் விகிதம், சி டி இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னா எதிர் விகிதம். ரெண்டையுமே நல்லா யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம்ல பார்த்தோம்னா டி போலீஸ் தீர்வோட இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து புக்கில் உள்ள ஒரு ஃபார்முலா தான். ஓகேங்களா? அப்போ சி சீக்வல் டு கேடி அப்படின்னா நேர் விகிதம், சிடி சீக்வல் டு கே அப்படின்னா எதிர் விகிதம். அவ்வளோ. ஓகே, நெக்ஸ்ட் 1+2+3+up to n சீக்வல் எவ்வளோ, 666 எனில் எண்ணின் மதிப்பு யாரு. ஓகே, கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1லேருந்து n வரைக்கும் இது ஃபார்முலா அதுப்பா, இயலன்கள் கூடுதல் தானே, அப்போ இயலன்கள் கூடுதல் கண்டு ஃபார்முலா அது n(n+1/2). இப்போ இதோட கூடுதல் மதிப்பு தானே எவ்வளோ, 666. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு இங்கே வச்சு பெருக்கும். ஓகே, அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இதை பெருக்கலாம், n² + n ரெண்டை வச்சு இங்கே பெருக்கும்னா 1332. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 1332 இங்கிட்டு கொண்டு வந்துக்கலாம். அப்போ n² + n - 1332. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், ஆன்சர் பண்ணணும். இப்போ எப்படி ஆன்சர் பண்ணுறது, காரணிப்படுத்து முறையில் தான். ஓகே, அப்போ -1332 பெருக்குனா -1332 கூட்டினா +1, ஏன்னா இன்னும் எதுவுமே இல்லை, அப்போ என்ன அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ எப்படி பிரிக்கலாம், ஸோ எப்படி பிரிக்கலாம் பார்த்தீங்கன்னா -36 + 37. ஓகேவா? 36 37 பிறகு வரும் 1332. இப்போ -36 + 37 பிறகுனா -1332 ரெண்டுமே கூட்டினா +1. ஓகேவா? அப்போ எனக்கு என்ன காரணம் கிடைக்கும், n-36 n+37. ஓகே, அப்போ இதுலேருந்து என்னோட மதிப்பு எனக்கு என்னது, 36. இதுலேருந்து என்னோட மதிப்பு எவ்வளோ, -37. ஓகேவா? எப்பயுமே என்னென்னது உறுப்புகள் எண்ணிக்கை தானே, உறுப்புகள் எண்ணிக்கை பிளஸ் மதிப்பில் தான் இருக்கும். அப்போ என் மதிப்பு எனக்கு என்ன வரும், 36 தான் சரி. அப்போ 37 எனக்கு வராது. ஓகேவா? ஆன்சர் அது 36. ஓகேவா? நீங்கள் ஆப்ஷன் பார்த்துட்டு எலிமினேட் பண்ணிடலாம். எப்படி எலிமினேட் பண்ணலாம், எனக்கு என்னோட மதிப்பு எப்பவுமே என்ன வராது, மைனஸ் மதிப்பில் வராது. அப்போ ஏ வராது, பி வராது. உனக்கு இப்போ இங்கே நமக்கு என்ன ஆச்சு, ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு, மீதி ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் மான்ஸ் வரப்போகுது. ஓகேவா? சரி, ஓகே. எப்படி சார் இந்த 1332 பிரிச்சிங்க சில பேர் டவுட் வரலாம். ஸோ ஓகே, ஒன்றுமே இல்லை, எனக்கு கண்டினியூஸ் வர மாதிரி நம்பர் தான் வரணும். ஏன்னா எனக்கு என்ன வரணும், ஒன்று தான் வரணும். ஏன்னா பெருக்குனா 1332. அப்போ ஏன்னா ஒரு நம்பர் ப்ளஸ்ஸில் இருக்கும், ஒரு நம்பர் மைனஸில் இருக்கும், ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு ஒரு நம்பர் மைனஸ். அப்போ ரெண்டு நம்பர் கழிச்சா எனக்கு ஒன்று தான் வர மாதிரி வரும். அப்போ என்ன பண்ணும், அடுத்தடுத்த நம்பர் தான் எனக்கு வரணும். அப்போ அடுத்தடுத்த நம்பர் வரணும், எந்த நம்பர் வரும்னு பார்க்க போகிறோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36² வந்து பார்த்தீங்கன்னா 1296. 36² எவ்வளோ, 1200, அதாவது 36 × 36 தான் எவ்வளோ, 1296. அப்போ 36 × 37 எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1332 வரும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணோம், இங்கே நம்ம பிரிச்சிருப்போம், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஸோ அவ்வளோதான். ஆன்சர் எவ்வளோ, 36. ஏன்னா உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து ப்ளஸ் மதிப்பில் தான் இருக்கணும். ஆன்சர் எவ்வளோ, 36. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, 1+3+5+up to 25 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. 25 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. ஓகே, நீங்கள் என்ன பாருங்க, 1, 3, 5 இதில் என்னது, ஒற்றை எண்கள். ஓகே, ஒற்றைப்படை எண்கள், ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன வரும், ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா n² அப்படின்னா உறுப்புகளின் எண்ணிக்கையை ஸ்கொயர் பண்ணும் அர்த்தம், உறுப்புகளின் எண்ணிக்கையை ஸ்கொயர் பண்ணும். இங்கே எத்தனை உறுப்புகள் இருக்கு, 25 உறுப்புகள் இருக்கு. எத்தனை உறுப்புகள் இருக்கு, 25 உறுப்புகள் இருக்கு. அப்ப என்னோட மதிப்பு எவ்வளோ, 25. அப்ப 25 ஸ்கொயர், அப்ப 25 ஸ்கொயர் எவ்வளோ வரும், 625.
ஸோ ஆன்சர் இது ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? சரி, இப்போ மொத்தம் 25 உறுப்புகள் வரையும் சொல்றாங்க. 1, 3, 5 இப்படியே போய்கிட்டே இருக்கு. இது மாதிரி போனால் 25 உறுப்புகள். அப்போ என்னோட மதிப்பு 25. ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன பண்றோம், 25 ஸ்கொயர் சிக்கல் எவ்வளோ, 625. ஸோ இதே இது அவங்க 1+1+3+5+ +25 கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு. இங்க என்ன இருக்கு, 1+3+5++25 கூடுதல் காண்க. ஓகேவா? இங்க உறுப்புகள் எண்ணிக்கைன்னு சொல்லவே இல்லை. நான் தான் என்ன பண்ண, உறுப்புகள் நீங்க கண்டுபிடிக்கணும். எத்தனை நம்பர் இருக்கும், 1, 3, 5. ஓகே, அப்ப எத்தனை உறுப்புகள் இருக்கும், ஒண்ணுமே இல்லை. லாஸ்ட் என்னது, 25. அதோட 1 கூட்டி 2 வைத்தா உறுப்புகள் நீங்க கிடைச்சிடும். ஓகேவா? ஒற்றைப்படை எண்களில் என்னோட மதிப்பு நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, லாஸ்ட் நம்பர்ல இருந்து 1 கூட்டி 2 வகுத்தாலே போதும். அப்ப லாஸ்ட் நம்பர் எவ்வளோ, 25, 1 கூட்டி 26, 2 அடிச்ச எவ்வளோ வரும், 13. அப்ப இங்க என்னோட மதிப்பு எவ்வளோ, 13. ஓகேங்களா? அப்ப என்னோட மதிப்பு 13 அப்படின்னா, அப்ப எனக்கு கூடுதல் எவ்வளோ வரும், n ஸ்கொயர். அப்ப 13 ஸ்கொயர் எவ்வளோ வரும், 169. இப்படிதான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? லாஸ்ட் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா இப்படிதான் நீங்க ஆன்சர் பண்ணணும். லாஸ்ட் நம்பர் கொடுக்காம பொதுவா 25 உறுப்புகள் அப்படின்னாங்கன்னா மொத்தம் 25 உறுப்புகள் அப்படின் டேரக்டா கொடுத்தாச்சு, அவங்களே டேரக்டா கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ண, டேரக்ட் நானும் அப்ளை பண்ணி, அப்ப 25 கொடுத்தா 25 ஸ்கொயர், ஆன்சர் 625 முடிஞ்சு. நெக்ஸ்ட், ஸோ இதே மாதிரி மெத்தட்ல இதுக்கு மாதிரி கொஸ்டின் கேட்க, என்ன கேட்டாங்க, 40 உறுப்புகள் வரை கேட்டுக்காங்க. இந்த நம்பர் கேட்கல, 40 உறுப்புகள் வரை கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. 25 உறுப்புகள் வரை இப்போதான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்க, 5, 11, 23, 47, 95 அடுத்துறீங்க என்ன வரும். ஸோ 5, 11, 23, 47, 95 அடுத்துறீங்க என்ன வரும். ஓகே, என்ன வரும் பாருங்க, ஸோ நம்பர்ஸ் ஒரே மாதிரி கூட்டிகிட்டே தானே போகுது. அப்போ கூட்டிக்கிட்டே போச்சுன்னா எவ்வளோ கூட்டிகிட்டே போகுதுன்னு பாருங்க. 5 to 11 எவ்வளோ கூடுது, 6. 11 to 23 12. 23 to 47 24. 47 to 95 48. ஓகே பாருங்க, ஃபஸ்ட்டு 6, 12, 24, 48. இப்போ என்ன, டபுள் டபுளாக தான், 6 டபுளாக்னா 12, 12 டபுளாக்னா 24, 24 டபுளாக்னா 48. அப்போ 48 டபுளாக்னா எவ்வளோ வரும், 96. அப்போ 95, 96 கூடுனா எனக்கு எவ்வளோ வரும், 191. எவ்வளோ வரும், 191. ஆப்ஷன் ஏ. இது நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம், வேற எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 5 2 பெருக்கு 1 கூட்டுங்க. 5 2 10 1 கூட்டினா 11. 11 2 பெருக்கு 1 கூட்டுங்க. 11 2 22 1 கூட்டினா 23. அடுத்து 23 2 பெருக்கு 1 கூட்டுங்க, 47. இது 2 பெருக்கு 1 கூட்டுங்க, இது 2 பெருக்கு 1 கூட்டுங்க. எப்படி போடலாம், ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஆன்சர் எவ்வளோ, 191. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னங்களில் என்ன பண்ணுறாங்க, அடுத்த நம்பர்ஸ் கேட்குறாங்க. ஓகே பாருங்க, 2/3, 5/9, 8/27, 11/81, 14/243 அடுத்து என்ன வரும். ஓகே, ஃபஸ்ட்டு மேல் உள்ள நம்பருக்கு ஆன்சர் பண்ணிப்போம். 2, 5, 8, 11, 14. இங்கே என்னாகுது, 3, 3 கூடிட்டே போகுது. என்னாகுது, 3, 3 கூடுது. அப்போ 14 3 கூட்டினால வரும், 17 வகுத்தல். ஓகே, கீழே உள்ள சீக்வன்ஸ் எப்படி போகுதுன்னு பாருங்க. 3 to 9 என்ன பண்ணுறாங்க, 3 to 3 பிறகுனா 9, 9 to 3 பிறகுனா 27, 27 to 3 பிறகுனா 81, 81 to 3 பிறகுனா 243. அப்போ 243 to 3 பிறகு எவ்வளோ வரும், 729. ஆன்சர் எவ்வளோ வரும், 729. அவ்வளோதான். அப்போ ஆன்சர் அது 17/729. ஸோ ஆப்ஷன் சி முடிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். அப்போ மேலே வந்து 3, 3 கூடுது, கீழே வந்து 3, 3 பெருக்கிட்டே போகிறாங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், மோகன் என்பவர் ஒவ்வொரு சரியான பதிலுக்கு 3 மதிப்பெண்களை பெறுகிறார், தவறான பதிலுக்கு 2 மதிப்பெண்களை இழக்கிறார். அவர் 30 வினாக்களுக்கு விடையளித்து 40 மதிப்பெண்களை பெற்றார் எனில் சரியாக பதிலளித்த வினாக்கள் எண்ணிக்கை காண்க. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஆப்ஷன்ல இருந்து போவாங்க, சில பேர் போனால் டைரக்டாகவே ஆன்சர் கண்டுபிடிப்போம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைரெக்டாகவே எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கும் சொல்லித்தரப்போகிறோம். இப்போ பாருங்க, மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்கு, 30 கொஸ்டின். ஓகேவா, 30 கொஸ்டின் வச்சோம், மொத்த எத்தனை கொஸ்டின், 30 கொஸ்டின். நீங்கள் அனைத்து கொஸ்டினுமே சரியாக எழுதுனீங்கன்னா எவ்வளோ மார்க் வாங்குவீங்க, மொத்தம் 30 கொஸ்டின் இருக்கு, ஒரு கொஸ்டின் சரின்னு எத்தனை மார்க் கிடைக்கும், 3 மார்க் கிடைக்கும்.
அப்போ நீங்கள் 30 கொஸ்டினுமே சரினா 30 × 3 எவ்வளோ வரும்? 90 மார்க். ஸோ அப்போ நான் 90 மார்க் என்னெல்லாம் பண்ண முடியும், வாங்க முடியும். நான் 30 கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணேன், எத்தனை மார்க் வாங்குவேன் நான்? 90 மார்க் நான் வாங்குவேன். அப்போ ஓகேவா? அப்போ மொத்த மார்க் எவ்வளோ? 90. ஓகே, நான் வாங்கிய மார்க் எவ்வளோ? நான் 90 மார்க் அதிகபட்சம் வாங்க முடியும், பட் நான் வாங்கியது எவ்வளோ வாங்கியிருக்கேன்? 40 மார்க் தான் வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ மொத்த மதிப்பிலேருந்து நான் வாங்கிய மதிப்பை என்ன பண்ண போகிறேன்? கழிக்க போகிறேன். அப்போ கழிச்ச எனக்கு எவ்வளோ வரும்? 50. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 50 மார்க் என்ன பண்ணிட்டேன்? தவற விட்டுட்டேன். இந்த 50 மார்க் என்ன பண்ணேன்? தவற விட்டேன். ஓகேவா? எப்படி தவற விட்டேன்? நான் நெகட்டிவ், அதாவது தவறான பதில் கொடுத்துருப்பேன், அதுக்கு என்ன ஆயிடுச்சு? 2 மார்க் மதிப்பெண் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மொத்தம் எனக்கு எத்தனை மார்க் போயிடுச்சு? 50 மார்க் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். எத்தனை மார்க் மிஸ் பண்ணிக்கேன்? 50 மார்க் மிஸ் பண்ணிக்கேன். நான் ஒரு கொஸ்டின் தவறு பண்ணால் எனக்கு எத்தனை மார்க் போகும்? நான் ஒரு கொஸ்டின் தவறு பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? 2 மார்க் போகும். 2 மார்க் போகும். இது இல்லாம அந்த கொஸ்டின் நான் சரியா பண்ண 3 மார்க் கிடைக்குமா? அப்ப அந்த 3 மார்க் எனக்கு போயிடும்ல. அப்ப எத்தனை மார்க் போகும்? 5 மார்க் எனக்கு போகும். நீங்க ஒரு கொஸ்டின் தவறு பண்ணீங்க அப்படின்னா மொத்த மதிப்பெண்ல, மொத்த மதிப்பெண் எத்தனை மார்க் போகும்? 5 மார்க் உங்களுக்கு போகும். சார் எப்படி சார் 5? அவங்க 2 தான் சார் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி சார் 5 சொல்றீங்கன்னா? பொண்ணுமே எல்லாம் ஒரு கொஸ்டின் இருக்கு, அந்த ஒரு கொஸ்டின் நீங்க சரியா ஆன்சர் பண்ணா 3 மார்க் கிடைக்குமா? ஓகே, அடுத்து நீங்க அந்த கொஸ்டின் தவறு பண்ண என்ன பண்ணுவாங்க? நீங்க வாங்கிய மார்க்ல இருந்து 2 மார்க் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? அப்ப நான் ஒரு கொஸ்டின் தவறு பண்றதுனால எனக்கு கிடைக்க வேண்டிய 3 மார்க்கும் போகி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏன்டு 2 மார்க் எடுத்துக்குவாங்க. அப்ப நீங்க மொத்த எத்தனை மார்க் இழப்பாகுது? 5 மார்க் இழப்பாகும். எத்தனை மார்க் இழப்பாகும்? 5 மார்க் எனக்கு இழப்பாகும். ஓகேவா? சோ அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ண போறேன்? இந்த தவறு விட்ட மதிப்பெண்ணை 5 அடிக்க போறேன். ஓகேவா? சோ அவ்வளவுதான். அதாவது தவறுக்கு சரிக்கு ரெண்டுமே கூட்டினா மொத்த இழப்பு நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? சரி ஆன்சர் பண்ண 3, தவறுக்குன்னா 2. அப்ப ரெண்டுமே கூட்டாலும் வரும் 5. அப்ப 50 5 அடிங்க, அடிச்சாலும் வரும் 10. அப்ப இந்த 10 தான் என்ன பார்த்தீங்கன்னா தவறாக விடையளித்தது. எத்தனை கொஸ்டின் தவறாக ஆன்சர் பண்ணிக்க? 10 கொஸ்டின் தவறாக ஆன்சர் பண்ணிக்க. அப்ப எத்தனை கொஸ்டின் சரி ஆன்சர் பண்ணியிருப்பேன்? 20 கொஸ்டின் சரி ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஏன்னா மொத்தம் 30 கொஸ்டின் தானே, நான் 10 கொஸ்டின் தவறாக ஆன்சர் பண்ணியிருக்கேன், இப்ப 20 கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணியிருப்பேன். எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க? சரியா பதில் வினாக்கள் தானே கேட்டாங்க. அப்ப சரியா நினைச்சிருப்பேன்? 20 ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஓகேலா? சோ ஒண்ணுமே இல்ல, ஃபர்ஸ்ட் மொத்த மதிப்பெண்ணை கண்டுபிடிக்கணும். மொத்தம் 30 வினாக்கள், ஒரு வினாக்கு 3 மார்க் எடுத்தினா 30 × 3 90. நான் வாங்கியது எவ்வளோ? 40. அப்ப 90 × 40 கழிச்ச எவ்வளோ வரும்? கழிச்சு 50 வரும். ஓகே, அப்ப 50 என்ன பண்ண போறேன்? 5 வகுப்பேன். ஏசர் 5 வகுக்குறோம்னா சரியான பதிலுக்கு 3, தவறான பதிலுக்கு 2. அப்ப நான் ஒரு கொஸ்டின் தவறு பண்ணும்போது 5 மார்க் இழப்பு ஏற்படும். அதனால என்ன பண்றோம்? 5 டிவைட் பண்றோம். அப்ப 50 × 5 அடிச்சா வரும் 10. அப்ப அந்த 10 தான் நான் தவறாக விடையளித்தது. அப்ப மொத்தம் 30 கொஸ்டின்ல 10 தவறுனா எத்தனை சரி? 20 சரி. ஓகே, வேணும்பா செக் பண்ணி பாருங்க. இப்ப 20 கொஸ்டின் சரியா? சரி எத்தனை? 20. அப்ப 20 × 3 எவ்வளவு வரும்? 60 மார்க். தவறு எத்தனை? 10 கொஸ்டின். 10 × 2 எவ்வளவு வரும்? 20. அப்ப சரி 60, தவறு வந்தனா அது 20. அப்ப என்ன கழிச்சல் வரும்? 40 மார்க். நீ வாங்கிய மார்க் கிடைச்சிருச்சுங்களா? அப்ப என்னது? சரி வந்து 20 கொஸ்டின், தவறு வந்து எவ்வளோ? 10 கொஸ்டின். அவ்வளோதான். இங்கே நம்ம டேரெக்டாகவே கண்டுபிடிச்சோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் வேகமாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 42 × 56 ×110 அடுத்து எனக்கு என்ன வரும்? 42 × 56 ×110 எனக்கு என்ன வரும்? ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த 42 பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் பார்த்தீங்கன்னா? 6 × 7 56 × 7 × 8 ஓகே, அதான் கண்டினியூஸ் நம்பர் மாதிரி. 6 × 42 அடுத்து முடிச்சதுலேருந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணும். 7 × 56 ஓகேவா? முடிச்சதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணும் அதே மாதிரி. அப்போ 110 எனக்கு எவ்வளோ வரும்? கண்டினியூஸ் நம்பராக இருக்கணும். ஓகேவா? 110 இப்போ வரும் 10 × 11 10 × 11 எவ்வளோ? 110. அப்போ முடிஞ்ச நம்பர் ஸ்டார்ட் பண்ணுமா? இப்போ 11 × 12 இப்போ 11 × 12 எனக்கு எவ்வளோ வரும்? 132. ஆன்சர் செகண்ட் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன சீக்வன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டினியூஸ் நம்பரை பிரிக்கிறாங்க. 6 × 42 7 × 56 10 × 11 = 110 11 × 12 = 132. ஸோ இந்த கான்செப்ட் நல்லா யாவ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி ஆனவர் தனியே 15 நாட்களும் முடிப்பார். அவர்கள் இந்த வேலையை 2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெறும் தொகை எவ்வளவு?
ஸோ முன்னாடி உங்களுக்கு சொன்னதுதான், நாட்களை வச்சு என்ன பண்ண முடியாது, அமௌண்ட்டை பிரிக்க முடியாது. நாட்களை வச்சு என்ன பண்ண முடியாது, அமௌண்ட்டை பிரிக்க முடியாது. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நான் பங்குகள் கண்டுபிடிக்கணும், அதாவது விகிதம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நாட்கள் எவ்வளோ பார்ப்போம். ஏ ஏ எவ்வளோ, 10 நாள். பி எத்தனை நாள், 15 நாள். ஓகேவா? இது நாட்கள் தான் எவ்வளோ, 10, 15. என்ன பண்ண போகிறேன், பங்குகள் கண்டுபிடிக்கணும். பங்குகள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த நாட்கள் கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 10, 15 எல்சிஎம் எவ்வளோ வரும், 30 வரும். ஓகேவா? அப்போ 30 வச்சு அடிக்கணும், 30 by 10, 30 by 15. அடுத்த வரும், 30 by 10 அடித்தா 3, அடுத்து 30 by 15 அடித்தா 2. அப்போ பங்கு எனக்கு எவ்வளோ வருது, 3:2 வரும். அப்போ ஏக்கு வந்து 3 பங்கு வரணும், பிக்கு வந்து எவ்வளோ பங்கு வரணும், 2 பங்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நாட்கள் என்ன பண்ணணும், பங்குகளாக மாற்றணும். நீங்கள் நாட்கள் டேட்டா அடிச்சிடக்கூடாது, அது தவறு. என்ன பண்ணும், நாட்களை பங்குகளாக மாற்றிட்டு என்ன பண்ணும், நம்ம அமௌண்ட்டை பிரிக்கணும். ஓகே, இப்போ ஏக்கு வந்து 3 பங்கு கிடைக்கணும், பிக்கு எத்தனை பங்கு, 2 பங்கு. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஏ பெறக்கூடிய தொகை தான் கேட்குறாங்க. ஓகே, அப்போ ஏ வந்து எத்தனை பங்கு, 3 பங்கா. அப்போ 3 மொத்த பங்கு எவ்வளோ, 5, இன்ட்டு மொத்த தொகை எவ்வளோ, 2 லட்சம். ஓகேங்களா? இப்போ அடிக்கலாம், 1 5 5, 4 5 20. ஓகேங்களா? அப்போ 3 5 12, பின்னாடி எத்தனை ஜீரோ இருக்குது, 4 0. அப்போ எவ்வளோ வரும், 1,20,000. அப்போ ஏ பெறக்கூடிய தொகை எவ்வளோ, 1,20,000. ஆப்ஷன் செகண்ட். ஓகே, அப்போ ஏ 1,20,000னா பி எவ்வளோ வாங்குவார், மொத்தமே 2 லட்சம் தான். அப்போ 2,00,000 to 1,20,000 போயிடுச்சு, மீதி எவ்வளோ இருக்கும், 80,000 வாங்குவார். அப்போ முடிச்சு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான்ப்பா, நாட்களை பங்குகளாக மாற்றுறீங்க. நாட்களை பங்குகள் எப்படி மாற்றுறது, எல்சியம் கண்டுபிடிச்சி வகுக்கணும். வகுத்தீங்கன்னா உங்களுக்கு பங்குகள் கிடைச்சிடும். ஸோ பங்கு கிடைச்சுன்னா என்ன ஈஸி, நம்ம பிரித்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்கள், இந்த கொஸ்டின் தான் இது கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கு. ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் பார்த்து, இதை விட்டால் 3வது முறையோ 4வது முறையோ இதே கொஸ்டினை பார்க்குறோம், இதே நம்பரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேட்டர்னே இல்லை, நேற்று கொஸ்டினோட இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்கள், பி என்பவர் தனியே ஒரு வேலையின் அரை பகுதியை 6 நாட்களிலும், கியூ என்பவர் தனியே அதே வேலையின் 2/3 பகுதியை 4 நாட்களில் முடிப்பார். இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதி எத்தனை நாளில் முடிப்பார். ஓகே, ஃபர்ஸ்ட் பி. ஓகே, பி வந்து என்ன பண்ணுறாரு, 1/2 பகுதி, 1/2 வேலையை எத்தனை முடிக்கிறது, 6 நாள் முடிக்கிறார். அதாவது ஒரு பங்கு வேலையை 6 நாள் முடிக்கிறார். ஒரு பங்கு வேலை 6 நாள் முடித்தார்னா மொத்த பங்கு எவ்வளோ, 2 பங்கு. அப்போ ஒரு பங்குக்கு 6 நாள், 2 பங்கு எவ்வளோ போகிறோம், 12. அப்போ பி வந்து ஒரு வேலை முடிக்க எத்தனை நாள் ஆகும், 12 நாள் ஆகும். ஓகே, அரை வேலைக்கு 6 நாள் தான், 3 வேலைக்கு எவ்வளோ, 12 நாள். ஓகே, அடுத்து கியூ. கியூ என்ன பண்ணுறாரு, 2/3 பகுதி எத்தனை முடிக்கிறாரு, 4 நாள் முடிக்கிறார். ஓகேவா? அதாவது 2 பங்கு முடிக்க தான் 4 நாள், 2 பங்கு முடிக்க தான் 4 நாள். அப்போ எனக்கு ஒரு பங்கு எவ்வளோ வரும், 2 நாள் வரும். 2 பங்கு 4னால் 1 பங்கு 2. அப்போ மொத்தம் எனக்கு எத்தனை பங்கு இருக்குது, 3 பங்கு இருக்குது. அப்போ 3 × 2 எவ்வளோ வரும், 6 நாள். ஓகே, அப்போ கியூ வந்து ஒரு எத்தனை முடிப்பார், 6 நாள் முடிப்பார். ஓகேவா? கியூ வந்து 2/3 வேலையை 4 நாள் முடித்தார் அப்படின்னா, அப்போ முழு பங்கு எவ்வளோ, 3 பங்கு. அப்போ 3 × 2 எவ்வளோ வரும், 6 நாள். ஓகேவா? அப்போ பி வந்து ஒரு வேலையை 12 நாள் முடிப்பார், கியூ வந்து ஒரு வேலையை 6 நாள் முடிப்பார். ஸோ கொஸ்டின் என்ன சொன்னாங்க, இருவரும் இணைந்து. அப்போ இருவரும் இணைந்துன்னா பி பிளஸ் கியூ, இருவரும் இணைந்து என்ன பண்ணுறாங்க, 3/4 பகுதியை. அப்போ 3/4 பெருக்குங்க, 3/4. ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணும், பி பிளஸ் கியூ கண்டுபிடிக்கணும். பி பிளஸ் கியூ கண்டுபிடிக்கணும்னா இவ ரெண்டையும் கூட்டி போட்டக்கூடாது. ஓகே, என்ன பண்ணக்கூடாது, கூட்டி போடக்கூடாது. என்ன பண்ணும், பி பிளஸ் டூ கேட்டாங்கன்னா, ஸோ இந்த 2 நம்பரையும் மேலே பேருக்கும் எப்பயும் போல கண்டுபிடிக்க முடியாது. இருவரும் இணைந்து எத்தனை வேலையை முடிப்பாங்க, கண்டுபிடிக்கணும், அதே கான்செப்ட் தான். அப்போ பி 12 கியூ 6. அப்போ என்ன பண்ணுவோம், 12 × 6. ஓகே, 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா மேலே பெருக்கும், பி பிளஸ் கியூனா ரெண்டுமே கூட்டும், கூட்டின வரும், 18 × 3/4. இப்போ அடிங்க, 1 3 3 6 3 18, 1 6 6 1 6 6, 1 4 4 3 12. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ, 3 நாட்கள். அப்போ இருவரும் இணைந்து 3/4 பகுதி எத்தனை முடிப்பாங்க, 3 நாட்களில் முடிப்பாங்க. எல்லாமே அப்படியே கொஸ்டின் வந்திருப்போம், எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே பேட்டர்ல கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கு. ரிப்பீட்டாக அந்த கொஸ்டின் பார்த்தோன்னா 3வது முறை அந்த கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், களிமண் கொண்டு செய்யப்பட்ட 18 cm உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஓர் உருளையாக மாற்றுகிறது.
எனில் உருளையின் உயரம் எனக்கு என்ன? ஓகே, என்ன பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூம்பை எடுத்து ஒரு குழந்தை என்ன பண்ணுது, உருளையா மாத்துது. ஓகேவா? அப்ப கூம்பின் கன அளவு, கூம்பின் கன அளவு, அப்ப அந்த கூம்பிலிருந்து என்ன மாத்துது, உருளையா மாறுது. அப்ப உருளையின் கன அளவு, கூம்பின் கன அளவுல இருந்து உருளையின் கன அளவு. ஏன்னா இது இந்த வடிவத்துல இருந்து இந்த வடிவம் மாத்துது. அப்ப ரெண்டுமே எனக்கு சம்பந்தம் தானே, ஏன்னா கூம்புல இருந்து உள்ள அளவு வச்சுதான் அந்த உருளையை மாத்த போறோம். வடிவங்கள் தான் மாறுது, மித்தபடி மதிப்புகள் அப்படியே தானே. அதனால கூம்பின் கனல் வந்து உருளின் கன அளவு சமம். ஓகே, கூம்பின் கனல் ஃபார்முலாது 1/3 πr² h, உருளையின் கன அளவு πr² h. ஓகே, இப்போ பாருங்க இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 18 cm உயரமுள்ள ஒரு கூம்பு. அப்ப கூம்பின் உயரம் எனக்கு எவ்வளவு இருக்கு, 18 cm. அடுத்து என்ன சொல்றாங்க, ஒரு குழந்தை அதே ஆரம் உள்ள ஒரு உருளையாக மாட்டுகிறது. ஓகேவா? அப்ப ஆரங்கிறது சமம் தான், இங்க என்ன ஆரம் வருதோ அதே தான் இங்கேயும், பட் உயரம் இங்க வந்து வேற, இங்க வந்து வேற. ஓகேவா? அப்ப என்னென்ன பொதுவா இருக்கோ அதில் அடிச்சிருங்க. என்னென்ன பொதுவா இருக்கு, பை பை பொதுவானது, ஏன்னா 22/7 22/7. அதே பார்த்தோன்னா ஒரே ஆரம் தானே, இப்போ கூம்புக்கு என்ன இருக்கோ அதே ஆரம் தான் உருளைக்கு. அப்போ r² கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ உருளையின் உருளைக்கு வந்து வேற உயரம், கூம்புக்கு வந்து வேற உயரம். ஓகேவா? அப்போ இந்த கச்சை அப்படியே வைங்க, 1/3 கூம்போட உயரம் எனக்கு எவ்வளோ இருக்கு, 18. ஓகேங்களா? இப்போ அடிங்க, 4 × 3 6 × 18. ஸோ அப்போ உருளையின் உயரனுக்கு எவ்வளோ வரும், 6 cm. அது 6 cm, அவ்வளவுதான். கொஞ்சம் ஒண்ணுமே இல்ல, கூம்பின் கன அளவு சமம் உருளையின் கன அளவு, ரெண்டுக்குமே ஃபார்மா எழுதிக்கிட்டே, ஃபார்மால பை மதிப்புக்கு சமம் தான் அடிச்சாச்சு. அதையும் பார்த்தோம்னா கூம்புக்கும் உருளைக்கும் ஒரே ஆரம் தான், அதனால ஆரையும் அடிச்சாச்சு. ரிமைனிங் என்ன இருக்கு, 1/3 h, அங்கிட்ட என்ன இருக்கு, ஹச். ஓகேவா? ஹச்சையும் ஹச்சு நீங்க அடிச்சு போறது, ஏன் அப்படின்னா கூம்புக்கு உயரம் வேற, உருளைக்கு உயரம் வேற, அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை, அப்ப ரெண்டுமே வேற வேற உயரம் தான். ஸோ அடிச்சதுக்கு வருது 6 cm கிடைக்கும். அப்போ உருளையின் உயரம் எவ்வளோ, 6 cm. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 360 m, அதன் பக்கங்கள் 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளன, எனில் அந்த மனையின் பரப்பளவு எனக்கு என்ன வரும்? ஓகே, இப்போ பாருங்க, முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 360 m, அதன் பக்கங்கள் எப்படி பாருக்கு, 3, 4, 5. ஓகே, ஒவ்வொரு பக்கம் வேற வேற இருக்கா, இது என்ன முக்கோணம், அசம பக்க முக்கோணம். இதெல்லாம் முக்கோணம், அசம் பக்கம் முக்கோணம். ஏன்னா பக்கங்கள் வந்து ஒவ்வொன்றுமே வேற வேற அளவில் இருக்கு, அப்ப என்ன முக்கோணம், அசம் பக்கம் முக்கோணம். ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்க, சுற்றளவு கொடுத்துறாங்க, சுற்றளவு என்னதுப்பா, சுத்தி உள்ள பக்கம் தானே, இதுதானே முக்கோணம், மூணு பக்கமே வேற வேற அளவுகள். ஓகேவா? அதாவது 3னா 3x, 4னா 4x, 5னா 5x. ஏன்னா விகிதம்னா எக்ஸ்ல எடுத்துக்கோங்க, 3x 4x 5x. இதை ஃபுல்லா கூட்டாதானே எவ்வளவு வரும், 360 வரும். ஓகே, இதை ஃபுல்லா மூணுமே கூட்டுங்க, 3, 7, 12. அப்ப 12x தான் எவ்வளோ, 360. 12x தான் எவ்வளோ, 360. அப்ப 1x எனக்கு எவ்வளோ வரும், 1 × 12 = 12 = 36 = 30. அப்ப x மதிப்பு எனக்கு எவ்வளோ, 30. இப்ப இந்த x மதிப்புக்கு என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு அளவுலையும் அப்ளை பண்ணுங்க. அப்ப எவ்வளோ வரும், 1x 30னா 3x எவ்வளோப்பா, 90. 4x எவ்வளோ, 120. 5x எவ்வளோ, 150. ஸோ அப்ப அளவுல எனக்கு எவ்வளோ வரும், 90, 120, 150. ஓகே, அப்போ ஏபிசி. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, அந்த மனையுடைய பரப்பளவு, அதாவது அசம் பக்க முக்கோணத்தின் பரப்பளவு. அசம் பக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, √(s, s-a, s-b, s-c). ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது ஏ, அடுத்துள்ளது பி, அடுத்துள்ளது சி போட்டுக்கலாம். பட் எஸ்ன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, எஸ்ன்னா ஒன்றும் இல்லைப்பா, சுற்றளவுல பாதி தான் எஸ். எஸ்ன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சுற்றளவுல பாதி, சுற்றளவு பை 2. அப்போ சுற்றளவு எவ்வளோ, 360/2. அப்போ எவ்வளோ வரும், 180. அப்போ எஸ் ஒரு மதிப்பு எவ்வளோ, 180. ஸோ இங்கே வந்து அப்ளை பண்ணிங்க, அப்போ எஸ் மதிப்பு இருக்கு, ஏபிசி மதிப்பு நம்மகிட்ட இருக்கு. இப்போ அப்ளை பண்ண எவ்வளோ வரும், √(s) மதிப்பு எவ்வளோ, 180 -90, அடுத்து 180 -120, அடுத்து 180 -150. ஓகே, ஒவ்வொன்றையும் சுருக்கு, எவ்வளோ வரும், √(180)×180 90 போச்சுன்னா 90×180 120 போச்சுன்னா 60×180 150 போச்சுன்னா 30. ஓகே, இப்போ எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது,
எல்லாமே பார்த்தோன்னா எந்தமே ஸ்கொயர் நம்பர் மாதிரி இல்லை. எப்படி சார் வெளியிருக்கு பார்த்தோன்னா? ஸோ ஒன்றுமே கிடையாது. இப்போ என்ன பண்ண போனால் பிரிக்க போகிறோம். ஓகே, எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் 100 என்ன பண்ணலாம், 2 × 90 பிரிக்கலாமா? ஏன் சார் அப்படின்னா, இங்கே ஒரு 90 இருக்குல்ல, அப்போ இங்கே ஒரு 90 வர மாதிரி வந்துச்சுன்னா 2 × 90 வெளியே எடுக்கல. அதனால் அப்போ ரூட் ஆஃப் 150 வச்சுக்கலாம், 2 × 90 அப்படி எழுதிக்கோங்க. 60 என்ன பண்ணலாம், 2 × 30 பிரிங்க, 2 × 30. இது எல்லாமே இன்னொரு 30 இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க, ஸோ என்ன பண்ணுறோம், 180 பிரிச்சிருக்கோம், 2 × 90. அதேமாதிரி 60 2 × 30 பிரிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, 2 × 2 = 1 வெளியே. அடுத்து 2 × 90 = 1 வெளியே. அடுத்து 2 × 30 = 1 வெளியே. ஓகே, இப்போ பெருக்குங்க, 2 × 9 = 18, 18 × 3 = 54, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, அப்போ 2 0. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ, 5400. அப்போ 5400 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் எது கரெக்டு, ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ அசம பக்க முக்கோணத்தை பொறுத்த அளவுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்குது எப்படின்னு பாருங்க. ஸோ நம்ம எடுக்க முடியுதுன்னா ஈஸியாக எடுக்கலாம், எடுக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணால், பிரிக்கணும். பிரித்து என்ன பண்ணணும், 2 நம்பருக்கு 1 நம்பர் வெளியெடுக்கிற மாதிரி பிரிச்சுனாலும் போதும், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1997 24,000 பேர் இருக்காங்க. ஆண்டுக்கு 5% வீதம் மக்கள் தொகை அதிகரித்தால் 2000 இறுதியில் அந்த நகரத்தின் மக்கள் தொகை எவ்வளவு இருப்பாங்க? ஓகே, இப்ப பாருங்க, 1997 எவ்வளவு இருக்காங்க, 24,000 பேர் இருக்காங்க. ஓகே, எவ்வளவு சதவீதம், 5% என்ன ஆகுது, மக்கள் தொகை அதிகரிக்குது. அப்ப பிளஸ் பண்ணிட்டு தான் போக போறேன். ஓகே, இப்ப 1997 24,000 பேர் இருக்காங்க. இப்போ 5% எவ்வளோ வரும், 10% 2400. அப்போ 5% 1200. ஸோ அதில் வரும் 0 0 2 5 2. ஓகேவா? இது இந்த வருஷம் 1998. 1997 24, 1998 25,200. ஓகே, திரும்படி 5%. இதில் 5% எனக்கு எவ்வளோ வரும், 1 2 6 0. ஓகேண்ணா, 10% 2520, 5% வரும் 1260. ஓகே, இப்போ கூட்டினா 0 6 4 6 2. ஓகே, இது என்னது, 1999 நமக்கு எந்த வருஷம் இருக்காங்க, 2000 இருக்கிறாங்க. அப்போ திரும்ப என்ன பண்ணுவோம், 5% கண்டுபிடிக்கணும். கீழே 5% எவ்வளோ வரும், 10% 2646. அப்போ 5% எவ்வளோ வரும், அதில் பார்த்தானே, அப்போ என்ன வரும், 1 3 2 3. ஸோ அப்போ 3 8 7 7 2. ஸோ எந்த வருஷம், 2000. ஓகேவா? அப்போ 1997 24,000 பேர் இருந்தாங்க, 2000 எவ்வளோ இருப்பாங்க, 27,783. ஸோ என்ன ஆன்சர், ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், கஷ்டமே பட தேவையாது. ஸோ எப்பயும் போல என்ன பண்ணுங்கள், 5% கண்டுபிடிச்சு வந்தாலும் போது ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ சதவீதம் கண்டுபிடிக்க தெரியணும். இது வந்து பார்த்தோன்னா கூட்டு வெட்டி மெத்தட் தான் எதுவுமே. மற்றபடி ரொம்ப வித்தியாசமாக கொஸ்டின் ஆன்சர்லாம் பண்ணல, கூட்டு வெட்டி எப்படி கண்டுபிடிப்போம் அதே மாதிரி ஆன்சர் தான் ஆன்சர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தொகை கூட்டு வட்டியில் 45 வருடங்கள் 8 மடங்கு ஆகிறது எனில் எத்தனை வருடங்கள் 2 மடங்காக மாறும்? ஓகேவா? ஸோ கூட்டு வட்டியில் மடங்கு வருடங்கள் பேஸ் பண்ணி வருது. கூட்டு வட்டியில் மடங்கு வருடங்கள் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுறோம் பாருங்க. இதே மாதிரி அவங்க எப்படிக்கெல்லாம் ஆன்சர் பண்ணலாம், அவங்க ஃபார்வர்டில் கேட்டாலும் சரி ரிவர்ஸில் கேட்டாலும் சரி எப்படின்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, 45 வருடங்களுக்கு என்ன ஆகுது, 8 மடங்காக மாறுது. எத்தனை மடங்கு மாறுது, 8 மடங்காக மாறுது. அப்போ எத்தனை ஆண்டுகளில் 2 மடங்காக மாறும், எத்தனை வருடங்களில் 2 மடங்கு ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ 45 வருடங்களில் 8 மடங்கு ஆகியிருக்கு, அப்போ 2 மடங்காக எனக்கு எத்தனை வருஷங்கள் ஆகிருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஒன்றுமே கிடையாது, இங்கே மடங்கு இருக்குல்ல, என்ன இருக்குது, 8, இங்கே வந்து 2. ஓகேவா? இப்போ 8 ம் 2 என்ன பண்ணால், அடுக்கில் எழுதணும். 8 எப்படி எழுதலாம், 2 × 3. 8 எப்படி எழுதலாம், 2 × 3. 2 எப்படி எழுதலாம், 2 × 1. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே அடிமான 2, இங்கே அடிமான 2, ரெண்டுமே சமம் வர மாதிரி தான் பிரிக்கணும். அதுபடி தான் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? 8 × 2 = 3, 2 × 2 = 1. இப்போ பாருங்கள், அடுக்க பாருங்கள், இங்கே 3 எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது, 1 இருக்குது. ஓகேவா? ஸோ அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, 3 மடங்கு தான் எனக்கு 45,
மூணு மடங்கு தான் 45 அப்படின்னா எனக்கு ஒரு மடங்கு எவ்வளோ வரும்? 15 வருடம். அவ்வளோதான் இப்போ ஆன்சர் முடிஞ்சு. ஓகேங்களா? இது வந்து அவங்க எப்படி உள்ட வடிச்சு இடம்லாம் போனால் ஆன்சர் ஈஸியாக பண்ண முடியும், கஷ்டமே படுத்த முடியாதுப்பா. அடுக்க பார்க்குறோம், அடுக்குங்க என்ன இருக்கு? மூணு. அப்போ மூணு பங்கு தான் 45 அப்படின்னு அவங்க, மூணு பங்கு 45ன்னா இங்கே ஒரு பங்கு தான் இருக்கு, எவ்வளோ வரும்? 15. மூணு பங்கு 45ன்னா ஒரு பங்கு எவ்வளோ? 15. இதே இது இங்கே ரெண்டு பங்கு கொடுத்தாங்கன்னா ஒரு பங்கு 15, ரெண்டு பங்கு எவ்வளோ வரும்? 30 வரும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அப்போ மூணு பங்கு 45, ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ? 15. ஆன்சர் அது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகே, அடுத்து குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. ஓகே, இதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா தனி வட்டி கொஸ்டின்ல மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கேட்டிருப்பாங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்தாங்க? வட்டி கொடுத்து தான் அசல் கேட்குறேன். அப்போ எப்பயுமே நார்மலாக ஆன்சர் பண்ணாலே போதும். எஸ்ஐ வட்டி எனக்கு எவ்வளோ? 750. வட்டி வீதம் எவ்வளோ? 10%. எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். அப்போ எனக்கு எவ்வளோ வரும்? எஸ்ஐ சீக்வல் டு பிஎன்ஆர் பை 100. ஓகே, வட்டி மதிப்பு எனக்கு எவ்வளோ? 750. அசல் மதிப்பு தான் நான் கண்டுபிடிக்கணும். எத்தனை வருஷம்? 2 வருஷம். வட்டி வீதம் எவ்வளோ? 10/100. ஓகே, இப்போ என்ன பண்ணால் அடிக்கலாம். 1 0 1 0. அடுத்து 1 2 2 5 10. ஓகே, அடுத்துங்க 5 இல்லை நம்ம 750 பெருக்கலாம். 5 பெருக்கல் தானே வரும். அப்போ 750 × 5. அப்போ எவ்வளோ வரும்? 75 × 350, 5 × 25. அப்போ 375 பிறகு 1 0. ஸோ அப்போ அசல் மதிப்பு எவ்வளோ வரும்? 3750. ஆன்சரோ 3750, ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா? அப்போ வட்டி கொடுத்து அசல் கேட்டால் நார்மலாக எப்பயுமே ஃபார்ம்ல அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணலாம். பட் மொத்த தொகை கொடுத்து கேட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அதே மெத்தட் தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், எத்தனை ஆண்டுகளில் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி விதத்தில் 6720 உபயோகிக்கிறோம்? இந்த கொஸ்டினும் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின். எத்தனை ஆண்டுகளில் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி விதத்தில் 6720 உயரம் கேட்குறாங்க. ஓகே, அப்போ 5600 என்ன மதிப்பு? அசல். வட்டி வீதம் எவ்வளோ? 6%. அப்போ 6720 மொத்த தொகை தான் 6720. அப்போ எனக்கு வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? அப்போ 6720 5600 கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? வட்டி மட்டும் கிடைக்குமா? அப்போ வட்டி மதிப்பு எனக்கு எவ்வளோ? 1120. ஓகே, அப்போ வட்டி இருக்கு, வட்டி வீதம் இருக்கு, அசல் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? காலம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, பாருங்க SA = PNR/100. ஓகே, எஸ்ஐ மதிப்பு எனக்கு எவ்வளோ? 1120 சீக்குவல் டு அசல் மதிப்பு எவ்வளோ? 5600 × எத்தனை வருஷம் தெரியாது, வட்டி வீதம் எவ்வளோ? 6% / 100. ஓகே, இப்போ நான் அடிக்கலாமா? இந்த 2 0 2 0. அடுத்து 1 56 56, 2 56 112 பின்னாடி 1 0. ஓகேவா? அடுத்து 1 6 6, இங்கே 3 6 18, மீதி என்ன வரும்? 2/6 வரும். அப்போ இதை அடிச்சு என்ன வரும்? 3 1/3 ஆண்டுகள். ஓகேவா? சார், கலப்பு பெண்ணை எழுதும் போது இந்த பெண்ணை அடிக்கிற மாதிரி தான் அதை அடிச்சுக்கலாம். ஓகே, 3 1/3 ஆண்டுகள். அவ்வளோதான் ஆன்சர். என்னது? ஆப்ஷன் சி. ஓகேவா? இந்த கொஸ்டின் நல்லா யாவச்சுங்க. ஏன் சொல்கிறா அப்படின்னா, சில இடங்களில் நீங்கள் என்ன வட்டின்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? பொதுவாக வட்டி வீதத்துன்னு சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பொதுவாக வட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? இது கூட்டு வட்டியா தனி வட்டின்னு தெரியாமல் உட்காந்துட்டே இருப்போம். ஸோ மறந்துடுங்க. ஓகே, என்ன பண்ணலாம்? இந்த நம்பர் யாவச்சுங்க, 5600 6720 மாறுது அப்படின்னா இது தனி வட்டி கொஸ்டின். ஓகே, நம்மளா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இது கூட்டு வட்டியில் கண்டுபிடிக்கலாமா தனி வட்டியில் கண்டுபிடிக்க யோசிச்சுட்டே இருக்கிறத விட இந்த நம்பர் சொந்த என்ன வட்டி தான்? தனி வட்டி கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், நம்ம மறுபடியும் பார்த்துருவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வட்டி வீதத்தில் கொடுத்தாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது தனி வட்டி வந்து அவங்களும் சொல்லிட்டாங்க. இப்பயுமே தனி வட்டி வீதம் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம இந்த கொஸ்டின் ரிப்பீட்டாக 3வது முறை நாங்கள் போய் இந்த இதே கொஸ்டினை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு எண் 42 ஆனது 3:4 என்ற விகிதத்தில் 2 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. அந்த 2 பாகங்களின் வர்க்கங்களின் கூடுதல் எவ்வளவு? அந்த 2 பாகங்களின் வர்க்கங்களின் கூடுதல். ஓகே, ஃபஸ்ட் அந்த 2 நம்பரை கண்டுபிடிப்போம். அந்த 2 நம்பரை கண்டுபிடிச்சோன்னா அதை என்ன பண்ணலாம்? வர்க்கம், அதாவது ஸ்கொயர் பண்ணிட்டு கூட்டிக்கலாம். ஓகே, இப்போ 42. ஓகேவா? அதை மொத்த பங்கு எனக்கு எவ்வளோ? மொத்த பங்கு எவ்வளோப்பா? 7 பங்கு. அப்போ இந்த 7 பங்கு தான் எனக்கு எவ்வளோ? 42. அப்போ
ஏழு எக்ஸ் தான் 42. அப்போ ஒரு எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 6. ஓகேவா? அப்போ ஒரு எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? மொத்த பங்கு எனக்கு எவ்வளோ? 7x. அப்போ 7x தான் 42. அப்போ ஒரு எக்ஸ் எவ்வளோ? 6. அப்போ எக்ஸ் மதிப்பு 6னா இப்போ 3x எவ்வளோ வரும்? 18. 4x எவ்வளோ வரும்? 24. நம்ம கொஸ்டின் என்ன சொல்றாங்க, அந்த இரண்டு பங்குகளையும் வர்க்கங்களையும் கூடுதலாம் சொல்றாங்க. அப்போ முதல் நம்பர் என்னது? 18. 18 ஸ்கொயர். அடுத்து இன்னொரு நம்பர் 24. 24 ஸ்கொயர். என்ன சொன்னாங்க? கூடுதல் அப்படின்னா கூட்டிக்க வேண்டியதுதான். ஓகே, 18 ஸ்கொயரும் 24 ஸ்கொயரும் கூட்டினால போது ஆன்சர் வரும். ஓகே, என்ன வரும்? 18 ஸ்கொயர் எவ்வளோப்பா? 324 பிளஸ் 24 ஸ்கொயர் 576. ஓகே, இப்போ ரெண்டையுமே கூட்டணும்னா 900. ஓகேவா? ஆன்சர் வரும் 900. 900 பற்றி எப்படி சார்ட்டாக சொல்லலாம்? 30 ஸ்கொயரும் கூட சொல்லலாம். ஓகேவா? அப்போ 18 ஸ்கொயரையும் 24 ஸ்கொயரும் கூட்டினா நமக்கு எவ்வளோ வரும்? 30 ஸ்கொயர் வரும். ஓகேவா? நமக்கு இந்த கொஸ்டின் 900 டேரெக்டாக தான் கொடுத்தாங்க. அப்போ நான் என்ன பண்ண டேரெக்டாக போட்டேன்? ஆன்சர்லோ 900. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்கே எப்படி சார் போட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்கொயர் நம்பர் படித்து தான் ஆகணும். மினிமம் ஒரு 30 ஸ்கொயர் வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 18 ஸ்கொயர் 324, 24 ஸ்கொயர் 576, ரெண்டே கூட்டினா 900 அப்படி முடிஞ்சு வச்சு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்க. ஏ இஸ்டி பி 8:15, பி இஸ்டி சி 5:8, சி இஸ்டி டி 4:5. ஓகே, இங்கே அது கொடுக்கல. ஏ இஸ்டி டி என்னன்னு கேட்கணும். பட் என்ன பண்ணாங்க, வெறும் என்னன்னு மட்டும் கேட்டுக்கணும். ஏ இஸ்டி டி என்னன்னு கேட்கணும். இங்கே இங்கிலீஷ் கரெக்டாக இருக்கு. ஏ இஸ்டி டி எனக்கு என்ன? ஓகேவா? சப்போஸ் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமை பெறாமல் இருக்குது, பட் அங்கே வந்து முழுமை பெற்றிருக்கு. அப்போ அது வர வாட்ச் பண்ணுங்க. என்ன சார் கொஸ்டின் மிஸ்டேக்காக இருக்குது சார் அப்படின்னு விட்டு வந்துடாதீங்க. நமக்கு என்னது, இங்கிலீஷில் உள்ளது தான் கரெக்டு. அப்போ இங்கிலீஷ் வர வாட்ச் பண்ணி தான் ஒன்றும். இங்கே கொஸ்டின் முழுமையை பெறல, அப்போ மேல் உள்ளதை பாருங்கள், அங்கே கரெக்டாக இருக்குது. என்ன கேட்குறாங்க? ஏஇஸ்டி டி கேட்குறாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? ஸோ எல்லா விகிதம் நேரம் எழுதுங்க. 8:15, 5:8, அடுத்து 4:5. ஓகே, நமக்கு என்ன கேட்குறாங்க? ஏஇஸ்டி டி கேட்குறாங்க. அப்போ ஏஇஸ்டி டி கண்டுபிடிப்போம். ஏஇஸ்டி டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மூணு நம்பர் பெருக்கினீங்கன்னா ஏ, லாஸ்ட் இந்த மூணு நம்பர் பெருக்கினீங்கன்னா டி. அவ்வளோதான் இப்போ முடிஞ்சு. ஓகே, இப்போ பெருக்கிங்க எவ்வளோ வரும்? 8, 5, 4. எவ்வளோ வரும்? 4, 5, 20. 20 8 160 ஈஸ்ட்டு. இப்போ அதே மாதிரி இங்கே பெருக்கு. 15 8 120. 120 × 5 எவ்வளோ வரும்? 600. ஓகே, பாடிங்க. 1 0 1 0. இங்கே 4 16 5 60. ஸோ ஆன்சர் வரும் 4:15. ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா? இதை நீங்கள் பெருக்கி போட்டு அடித்தாலும் சரி, இல்லை பெருக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த மூணு தானே பெருக்க போகிறோம். 8 × 5 × 4 ஹிஸ்ட். இது வந்து ஏ, ஏன்னா ஃபுல்லாக பெருக்கல் தானே. ஏ டீன்னு என்னது, லாஸ்ட் மூணையும் பெருக்கணும். 15 × 8 × 5. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், பொதுவாக உள்ளது அடிங்க. எதாவது பொதுவாக இருக்குது? 1 5 1 5. அடுத்து 1 4 4 2 8. அடுத்து 1 2 2, இங்கே 4 2 8. ஓகே, 8 சம்மா இருக்கு. ஓகே, கரெக்ட். இங்கே 4 இங்கே அடித்தாச்சு. என்ன இருக்கு ரிமைனிங்? 4:15. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், அடிச்சும் கண்டுபிடிக்கலாம். இல்லை சார் அடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் மொத்தமாக பெருக்கிட்டு அப்புறம் அடிச்சதும் ஆன்சர் வரும். ஓகேவா? அப்போ ஏஇஸ்டி டி கேட்டாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த மூன்று வீத்து நேரம் எழுதுறீங்க. ஃபஸ்ட் நம்பர் பெருக்கினா ஏ, லாஸ்ட் நம்பர் பெருக்கினா டி. ஆன்சர் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். 8:20 என்றும் பேட் 40 என்றும் குறிக்கப்பட்டால் கேட் எவ்வாறு குறிக்கப்படும்? ஓகே, பாருங்க. 8 எவ்வளோ? 20. இப்போ என்ன பண்ண போகிறோம்? 8. ஏன் எவ்வளோ? 1. டீன் எவ்வளோ? 20. ஸோ எனக்கு ஆன்சர் எவ்வளோ தான் வரணும்? 20 தான் வரணும். ஏன்னா 20 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஏனா 1, டீனா 20. அப்போ 1 20. அப்போ என்ன பண்ண எனக்கு 20 வரும்? பெருக்குனா தான் 20 வரும். அப்போ 1 20 பெருக்குனா 20. ஸோ அதே மாதிரி பேட் பீன் எவ்வளோ? 2. ஏன் எவ்வளோ? 1. டீன் எவ்வளோ? 20. அப்போ 2 1 2 2 20 40. கரெக்டு தான். அப்போ என்ன பண்ணுறாங்க, எழுத்துக்கான நம்பரை போட்டு பெருக்கிறாங்க. எழுத்துக்க நம்பரை போட்டு பெருக்கிறாங்க. அப்போ கேட்டுக்கு என்ன வரும்? சீன் எவ்வளோ? 3. ஏனா 1, டீனா 20. அப்போ 3 1 3 3 20 60. ஸோ ஆன்சருக்கு எது வரும்? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அவ்வளோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். நம்ம முன்னாடியே சொல்லிகிட்டே இருப்போம், எழுத்துக்கான நம்பர்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் டியோட மதிப்பு 20 தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஏபிசிடி ஃபுல்லாக எழுந்துட்டு டி வந்து எத்தனை வரும் சொல்லிட்டு இன்னைக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ டைம் வேஸ்ட் என்ன பண்ணுங்கள், எழுத்துக்க நம்பர்ஸை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அவங்க எப்படி குவஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம வேகமாக ஆன்சர் பண்ண முடியும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 400 × 500 இடையில் 12, 15 மற்றும் 20 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை?
நானூறுக்கும் ஐநூறுக்கும் இடையில 12 15 20 எண்கள் வகுப்புடன் மிக எண்கள் எத்தனை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒன்றுமே கிடையாதுவா? இந்த 12 15 20 இதுக்கு எல்சியம் கண்டுபிடிக்கும். எல்சியம் கண்டுபிடிச்சாலே போதும், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 12 15 20 எல்சியம் என்ன வரும்? ஃபஸ்ட்டு ரெண்டரை அடிப்போம், அப்போ 6 15 இங்கே 10. அடுத்து என்ன பண்ணலாம்? மூணரை அடித்தா இங்கே 2 இங்கே 5 இங்கே 10. அடுத்து அஞ்சால் அடித்தோம்னா 2 1 2, ரெண்டால் அடித்தா 1 1 1. சும்மா தான் பெருங்க. 6 ஆரஞ்சா 30, 32 60. அப்போ எல்சி மதிப்பெண்கள் வருது 60. அப்போ இந்த நம்பர் தேவை அப்படின்னா 60 அப்படின்னா 60 மடங்கு தானே, ஏன்னா இது மிகச்சிறிய மடங்கு தான் 60. அப்போ 60 கே, இப்போ 60 கே. அப்போ எப்படி போகணும்னா 60 அப்படியே போயிட்டு இருக்கு. 60 மடங்கு எப்படி போகும்? 60 120 180 240 300 360 420 480 540 600 இது மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? அப்போ 60 கே அப்படின்னா 60 மடங்கு, 60 மடங்கு. ஸோ 60 மடங்கு எப்படி போகும்? 60 120 180 240 300 360 400 450 540 600 போய்கிட்டே இருக்கும். பட் நம்ம கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டாங்க? 400க்கும் 500க்கு இடையில தானே கேட்டாங்க. அப்போ 400க்கும் 500க்கு இடையில எத்தனை நம்பர் இருக்கு? 420 480 மொத்த நம்பர் தான் இருக்கு. இரண்டு நம்பர் தான் நம்மளுக்கு இருக்கு. அப்போ ஆன்சர் என்னது? 2. அப்போ 12 15 மற்றும் 20 ஆகிய எண்கள் வகுப்படக்கூடிய எண்களுக்கு எத்தனை இருக்கு? 2 தான் இருக்கு. எந்த நம்பருக்குள்ள? 400க்கும் 500க்குள்ள ரெண்டு நம்பர் தான். இல்லை பொதுவாக ஈர் இலக்கியங்கள் எத்தனை கேட்டாங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஈர் இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 120 ஸ்டார்ட் ஆகும், 120 ஸ்டார்ட் ஆகி போயிட்டு 600 660 720 போயிட்டு இருக்கு. அப்போ ஈர் இலக்கியங்கள் எத்தனை நீ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எல்சியம் கண்டுபிடிக்கிறோம், அதோட மடங்கை எழுதிட்டு வந்து வர்றோம். 400க்கு 500க்கு எத்தனை நம்பரும் பார்க்குறோம், ரெண்டு தான் இருக்குது. ஆன்சர் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மீ போ வா கங்க. ஓகே, மீ போவா கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணும்? ஒவ்வொன்றையுமே விரிவாக எழுதணும். ஓகே பாருங்கள், எக்ஸ் கியூ மைனஸ் ஒய் கியூ என்ன வரும்னா, எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ஒய். ஓகே, அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம் அதே தான், எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். அடுத்து எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒய் பவர் ஃபோர் என்ன வரும்னா, எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே என்ன பண்ண பார்த்தோன்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிரிக்கலாம். அப்போ என்னாகும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இதை மட்டும் பிரிச்சோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே, இப்போ நான் மூணுமே விரிவாக எழுதிட்டேன். இங்கே என்ன கொஸ்டின் கேட்டாங்க? மீ போவா கச்சிசியப் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? கச்சிசியப் எப்படி கண்டுபிடிக்கணும்? பொதுவாக இருக்கணும், அடுக்கு சிறியதாக இருக்கணும். பொதுவானது அடுக்கு சிறியது. எனக்கு எது பொதுவாக இருக்குது? இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய், இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய், இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய், இதானே பொதுவாக இருக்குது. இதில் அடுக்கு சிறியதோ அதே எக்ஸ் மைனஸ் ஒய் தானே. அப்போ எனக்கு என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஒய் தான் சார். ஓகே, எனக்கு பொதுவாக எக்ஸ் மைனஸ் ஒய் தான் அனைத்துலுமே இருந்துச்சு, அதில் அடுக்கு அனைத்துலுமே எனக்கு அடுக்கு ஒன்று தான் இருக்குது. அப்போ ஆன்சர் அது எக்ஸ் மைனஸ் ஒய் தான் எனக்கு ஆன்சர். ஆப்ஷன் எது? ஆப்ஷன் ஏ. சப்போஸ் இதே இதில் கொடுத்துட்டு மீச்சியமாக கேட்டால் என்ன பண்ணும்? நீங்கள் அனைத்தையுமே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான், அனைத்துமே எழுதணும், அடுக்கு பெருசாக இருக்குது அதை எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 18 மற்றும் 30 என்ற எண்ணில் மீ போ கா மற்றும் மீச்சியம் ஆகியவற்றின் விகிதம் என்ன? இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ நார்மல் கொஸ்டின் தான், பட் இதே கொஸ்டின் ரிப்பீட்டட் நம்மளுக்கு இருக்கு. இப்போ கண்டுபிடிக்கலாம். 18 30 எதால் அடிக்கலாம்? ஆறில் டேட் அடிப்போம். 6 அடித்தோம்னா 3, இங்கே அடித்தோம்னா 5. ஓகே, அப்போ 6க்கு அப்புறம் என்னால் எதை அடிக்க முடியல. அப்போ என்ன பண்ணுவோம்? மீ போ கா எவ்வளோ வருது? 6. அப்போ மீச்சியம் எனக்கு எவ்வளோ வரும்? மொத்தம் பெருக்கிறது தானே, ஏன்னா வகுத்தி மட்டும்னா 6 மட்டும்தான். ஏன்னா இந்த சைடில் நம்பர் தான் பெருக்கும், ஒரே ஒரு நம்பர் தான், அது 6. இப்போ மீச்சியம்னா எல்லாத்தையும் பெருக்கிடுவோம். அப்போ 6 3 18, 18 5 90. ஓகேவா? அப்போ 6:90 இது அடிக்க முடியுமா? அடிக்கலாம். 1:6 5:90 பான்ஸ் எவ்வளோ? 1:15. ஸோ ஆப்ஷன் செகண்ட். ஸோ அவ்வளோதான். ஓகேவா? 18 30க்கும் சொல்கிறேன், பஸ் டேரெக்டாக 6 அடித்தேன், 3 5 வந்துச்சு, அதுக்கப்புறம் என்னால் வகுக்க முடியாது. அப்போ மீ போக்கா 6 முடிஞ்சு. அப்போ மீச்சியமானா எல்லாத்தையுமே பெருக்கணும், பெருக்கினா 90. அப்போ 6:90 அடிச்சோம்னா 1:15. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ஓர் எண்ணின் 40% 40 கழித்தால் 40 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன? ஓகே, ஒண்ணுமே கிடையாதுப்பா, ரொம்ப சிம்பிள் தான். இங்க பாருங்க, ஓர் எண்ணின், ஓர் எண்ணா வச்சுக்கலாம் எக்ஸ், ஓர் எண் இன்னும் வருதுல்ல, இப்ப இன்னும் பெருக்கல். அப்போ ஓர் எண்ணின் 40% 40/100, இதுல என்ன பண்றாங்க, 40 கழிக்க சொல்றாங்க, 40 கழிக்கணும், அப்ப -40 என்ன கிடைக்குமா, 40 கிடைக்கும். ஓகேவா, ஒரு எண்ணின் 40% 40 கழிச்சா 40 கிடைக்கும், இதுதான் குவெஸ்சன். இப்ப ஃபார்மட் வந்துருச்சா, இப்ப பாருங்க, அப்ப 40x இங்க பெருக்குமா, பெருக்கு என்ன வரும், -4000/100=40. ஓகே, இப்ப என்ன ஆகும், இந்த 100 வச்சு கொண்டு போயிடலாமா, அப்ப 100 40 எவ்வளவு வரும், 4000. அப்ப இங்க எவ்வளவு இருக்கு, 40x -4000. ஓகே, மைனஸ் அங்கிட்டு போச்சுன்னா +4000 ஆல்ரெடி அவங்க 4000 இருக்கு, அப்ப எவ்வளவு ஆயிரும், 8000. அப்ப 40x எவ்வளோ, 8000. அப்ப 1x எவ்வளவு வரும், 1 0 1 0. அடுத்து 1 4 2 8 0 0. அப்ப எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும், 200. அப்ப அந்த எண் எனக்கு என்னது, 200 தான் அந்த எண் முடிஞ்சு. ஸோ ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா, சில பேர் என்ன பண்ணா பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டைப் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆப்ஷன் டைப் பண்ணுங்க வேணாம்னு சொல்ல, பட் ஆப்ஷன் லாஸ்ட் என்ன பண்றது, நம்ம டைம் வேஸ்ட் தானே. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் ஃபார்மட் உருவாக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் வந்துட்டே தான் இருக்கும், எந்த ஒரு மாறுதல் வர. ஓகே, இதை பார்த்தா கலப்பு என்ன பண்ணுவீங்க, கிராஸ் மல்டிபிள் பண்ணி மேலே கூட்டுவோம், இங்கே மைனஸ்னா கழிக்கிறோம் அவ்வளோதான். இப்போ கீழே 100 போடும், அப்போ 100 இதையும் பெருக்கும். ஓகே, மைனஸ் எல்லாம் போச்சா +4000. அப்போ 40x 8000, 1x வரும், 200 வரும், அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். மழை காலத்தின் போது விற்பனை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மலை சட்டையின் விலையை 1060 ₹901 குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதம் என்னது? சரி, தள்ளுபடி சதவீதம் சொல்லலாம், இல்லை 1060 உள்ள போல 901 தான் வித்திருக்காரு, அப்போ நட்டை எனக்கு எவ்வளோ எப்படினாலும் சொல்லணும், தள்ளுபடினாலும் குறைக்க தான் போகிறோம், நட்டினாலும் குறைக்க தான் போகிறோம். ஓகேவா, தள்ளுபடி சதவீதம் கண்டுபிடிக்க, தள்ளுபடி சதவீதம் எப்படி சார் கண்டுபிடிக்கிது அப்படின்னா, வித்தியாசம் வகுத்தல் ஆக்சுவல் ரேட். ஓகேவா, அடக்க விலைன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அடக்க விலை இன்ட்டு 100. ஓகே, வித்தியாசம் எனக்கு எவ்வளோ, 1060 901 எவ்வளோ வரும், 159/1060 × 100. ஓகேவா, எதுலேருந்து தள்ளுபடி, இதுலேருந்து தள்ளுபடி தராங்க, அப்போ இதை தான் நம்ம கீழே போடணும். ஓகேவா, அப்போ வித்தியாசம் 159, அப்போ 1060 தள்ளுபடி தந்தாங்க, அப்போ 1060 கீழே போகிறோம், இன்ட்டு 100. அப்போ 1 0 1 0. அடுத்து 5 2 10, இங்கே என்ன வரும், 53 2 106. அடுத்து 1 53 53 3 53 159. இப்போ 3 5 இருக்குன்னா 15%. ஸோ தள்ளுபடி சதவீதம் எவ்வளோ, 15%. ஸோ ஆன்சர் இது ஆப்ஷன் லாஸ்ட். எப்படி சார் 53 150 அடிச்சுன்னா, 53 வந்தாலே நம்ம டேரக்டாக தான் அடிக்க முடியும். ஓகேவா, இங்கே 53 மேலே 159. ஓகேவா, இப்போ 3 50 150 3 3 9 150 வருதுங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணும், பிரித்து கூட நம்ம தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிக்கணும். ஓகேவா, பெருக்கல் வகுத்தல் கூட்டல் கழித்தல் இது எவ்வளோ தூரம் வேகமாக ஆன்சர் பண்ண முடியுதோ, நீங்கள் வேகமாக என்ன பண்ணுவீங்க, மேக்ஸ் ஆன்சர் பண்ணி முடிப்பீங்க. இல்லை இது தெரியல அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினும் மெத்தட் தெரியுதாப்போ மேக்ஸை கஸ்டமர்னு தவிர, நம்ம அடிக்கிறதோ பெருக்கிறதோ வகுக்கிறதோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிலே ஆகக்கூடாது, வேகமாக ஆன்சர் பண்ணும். எந்த நம்பரும் வந்துருப்போம் நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம என்ன ஒரு தான் வேகமாக ஆன்சர் பண்ணுறோம், ஆன்சர் ஈஸியாக வந்துடும், எந்த ஒரு டிலேயுமே ஆகாது, நீங்கள் பொறுமையாக ஆன்சர் பண்ணால் கூட போதும் ஆன்சர் வரும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/3 இன்னைக்கு கூட முடியுது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸ் வரதான் போது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. அதேமாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல்ஸ்னு கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.